தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கத்தில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கக்கோரி இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் முற்றுகை போராட்டம். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா திருக்கடையூர் தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கத்தில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கக்கோரி இந்திய மார்க்சிஸ்ட் கட்சி சார்பில் திருக்கடையூரி மெயின் ரோட்டில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைத்துறை அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டம் ஏற்பட்டனர். விழுப்புரம் முதல் நாகப்பட்டினம் வரை NH 45A 4 வழிச்சாலை அமைக்கும் பணி நடந்து வருகிறது. இதற்காக கொள்ளிடத்திலிருந்து பொறையார் வரை உள்ள நிலம் வீடு கையகப்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் நிலம் கையகப்படுத்தப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்காமலும் மேல்முறையீட்டிற்கான விசாரணை நடத்தாமலும் குடியிருப்புகளை இடித்து சாலை பணிகளை செய்து வரும் நெடுஞ்சாலை துறையினரை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. இதற்கு மாவட்ட செயலாளர் சீனிவாசன் தலைமை தாங்கினார். கடலோர மக்கள் நல்வாழ்வு சங்க மாநில அமைப்பாளர் ரமேஷ் பாபு, தமிழ்நாடு விவசாய சங்க மாவட்ட தலைவர் சிம்சங் ஆகியோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் சீர்காழி போலீஸ் துணை கண்காணிப்பாளர் லாமிக், பொறையார் காவலர் ஆய்வாளர் பெரியசாமி, திருவெண்காடு காவல் ஆய்வாளர் ஜெயந்தி, தரங்கம்பாடி வட்டாட்சியர் ஹரிதரன் உள்ளிட்ட அதிகாரிகள் போராட்ட இடத்திற்கு சென்று அங்கு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். பின்னர் அதிகாரிகள் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரிடம் தங்களது கோரிக்கைகளை தெரிவித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியதன் பேரில் முற்றுகை போராட்டத்தை ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு தொகை வழங்கவில்லை என்றால் போராட்டம் மீண்டும் தொடரும் என அறிவித்தனர். அப்பகுதியில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.